விநாயகர் சிலை படத்தை உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற புதிய விளக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் அளித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி தீபாவளி ஆகிய இந்து மத பண்டிகைகளுக்கு திமுக வாழ்த்து கூறுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பன்னெடுங்காலமாக எழுந்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக மாற்றுக் கட்சியினரால் சமூக வலைதளங்களில் விமர்சனமாகவும் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எருக்கம்பு மாலையுடன் களிமண்ணாலான விநாயகர் சிலையை ஒருவர் வைத்திருப்பது போன்ற படத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டார். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் விவாதம் ஏற்பட்டது. இந்துக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக உதயநிதி இவ்வாறு பதிவிட்டிருப்பதாக ஒரு சாரார் விமர்சித்தனர். உதயநிதியின் இந்த பதிவால் திராவிட கொள்கைகள் நீர்த்து போகும் என்று மற்றொரு தரப்பினர் வருத்தம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் விடுத்துள்ள விளக்கத்தில், தனது மகளின் விருப்பத்தின் பேரில் தனது தாயார் வாங்கிய விநாயகர் சிலையுடன் கூடிய புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளதாக கூறியுள்ளார். தனக்கும் தனது மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், தங்கள் வீட்டில் மூதாதையர் உருவப்படங்களும் தனது தாயார் நம்பும் சில கடவுள்களின் படங்களும் உண்டு என கூறியுள்ளார். முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்பு தனது மூதாதையர்களின் படங்கள் முன் நின்று மனதில் நினைத்துவிட்டு தொடங்குவது தனது வழக்கம் என்றும் கூறியுள்ளார். இங்கு எது நடந்தாலும் அதை திமுகவுக்கு எதிரானதாக திசை திருப்பும் சந்தர்ப்பவாதிகளின் சதி வேலைகளை புரிந்து கொள்ள முடிவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். அவரது இந்த விளக்கத்திற்கு ஆதரவும் விமர்சனங்களும் ஒரு சேர எழுந்துள்ளன. இது தொடர்பாக பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இந்துக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுகவினர் இறங்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். அதற்கு பிறகு இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் வந்த பிறகு ஒட்டுமொத்த இந்து மக்களை கொதித்து எழுந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறார்களே தவிர அது உண்மையான சுரூபம் அல்ல. இன்றைக்கு தேர்தல் வருகின்றதை மனதிலே கொண்டு இந்துக்களை சமாதானப்படுத்த முயற்சியில் அவர்கள் இறங்கிக்கிறார்கள் தவிர நிச்சயமாக ஆனால் அவருடைய உண்மையான சுரூபம் அது கிடையாது. இதுகுறித்து நியூஸ் 18 பேட்டியளித்த அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன், விநாயகர் படத்தை உதயநிதி பகிர்ந்ததற்கு வரவேற்பு தெரிவித்தார். ட்வீட்டை வந்து முதல் ட்வீட்டை நான் வரவேற்கிறேன் நிச்சயமா. ஏன்னா அதாவது இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக வந்து நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் நிச்சயமா வந்து த ஃபேக்ட் தட் அவர் வந்து அந்த ட்வீட்டை போட்டாரு அப்படிங்கிறது, இந்த விளக்கம் அப்படிங்கிறது என்ன, எதற்காக அப்படிங்கிறது புரியல. மேபி சிலர் பலர் வந்து அதற்கு கிரிட்டிசிசம் தெரிவிச்சிருந்தாங்க. திமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து இவ்வாறு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது, ஸோ அதனால வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறதா என் கருத்து. இறை மறுப்பாளர்களாக இருப்பதுதான் திமுக கொள்கையின் தாக்கம் என்ற வைகை செல்வன் பாதை விலகியதால் சர்ச்சை எழுந்துள்ளதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகிய நீங்களும் தடமாறி தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அனைவருடைய குற்றச்சாட்டு. ஆக எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு நடந்து வந்த பாதையிலிருந்து விலகி